சிறப்பு காத்திருக்கின்றது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக விபுலானந்த கலை மன்றம் பிரதிநிதிகள் வருகை தந்திருக்கின்றார்கள் அவர்களை முதலிலே வருக வருகவென வரவேற்கின்றோம் வணக்கம் வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம் ஆமாம் நல்லது விபிவானந்தர் கலைமன்றத்திலே பிரதிநிதிகள் வந்திருக்கிறார்கள் விபுலானந்தர் அவர்களுடைய சிறப்புகளை பற்றியும் அவருடைய துறவுற வாழ்க்கையை பற்றியும் நமது மக்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக இருக்கிறார்கள் அவர்கள் இந்த காலத்திலே ஏன் வந்தார்கள் இது சம்பந்தமான ப பகிர்வை ஏன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி இப்பொழுது அவர்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள் மிக்கோ வேற மாமலரோ உள்ளை நேரமல்லி கையோ வேற்தாமலோ வழல் அடி இன்னைக்கு வாய்த்த மலர்வோ வழல் அடி இணைக்க വായി ത മലരുതുവോ വള്ളൈ നിര മല്ലികയോ വേറിന്മാലരോ വള്ളല്ലടി ഇണക്കലുവോ വള്ളൈനിര പോവും മല്ല വേറിന് മലരുമല്ല வெள்ளை பூவும் அல்ல வேறு மலருமல்ல உள்ள கமலோ உள்ள கமலம் அடி உத்தமனார் வேண்டுவது உள்ள கமலும் அடி மனால் வேண்டுவது என்று இந்த வெள்ளை நிற மல்லிகையோ என்ற இந்த பாடலை உலகுக்கு தந்து உலகம் எல்லாம் போற்றும் உலகத் தமிழர்கள் போற்றும் ஒரு கல்விமானாக தமிழின் முதலாவது பேராசிரியராக இலங்கையிலும் இந்தியாவிலும் சாதனை படைத்த சுவாமி விபுலானந்தர் அவர் முத்தமிழ் வித்தகர் சுவாமி பேராசிரியர் விபுலானந்தர் என்று பேர் சுட காண்கின்றோம் அவரது நினைவாக அவரது நினைவில் இன்று கனடாவில் நாங்கள் ஒரு கன அவரது சங்கத்தை அமைத்திருக்கின்றோம் இந்த சங்கம் கனடா சுவாமி விபுலானந்த கலை மன்றம் என்று பெயர் கொண்டு இருபது வருடங்களுக்கு மேலாக நாங்கள் இந்த இந்த மன்றத்தை இந்த மன்றத்தில் கடமை செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த மன்றத்தில் தற்போது நான் அந்த மன்றத்தின் தலைவராக இருக்கின்றேன் எனது பெயர் வால் கந்தையா புருஷோத்தமன் அந்த மன்றத்தின் இந்த மன்றத்தின் இருபது காலங்களில் அதன் தலைவராகவும் செயலாளராகவும் பொருளாளராகவும் பல பணிகளில் கடமையாற்றிய கவிஞர் குமரகுரு அவர்கள் கணபதி பிள்ளை குமரகுரு அவர்களும் என்னுடன் இதில் கலந்து கொண்டிருக்கின்றார் இவர் ஒரு கவிஞர் இவர் ஒரு விறுவரையாளராக அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கடமையாற்றி கொண்டிருக்கின்றார் அவரும் என்னுடன் இணைந்து கொண்டிருக்கின்றார் வணக்கம் நேர்களே இன்று எனது பெயர் குமரகுரு கணவதி பிள்ளை நான் சுவாமி விவேகானந்த கலைமன்றத்தின் முன்னாள் தலைவராக இருந்து இப்போதும் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு பணிகளில் இப்போது எங்கள் உபப்பொருளராக மன்றத்தின் பணியாற்றுகின்றேன் சுவாமி முத்தமல் வித்தகர் சுவாமி விபுலானந்தரின் துறவரம் மேற்கொண்டு நூறாவது ஆண்டு இந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு துறவரம் முடித்து சுவாமி விவேலானந்தராக நாமம் சூட்டப்பட்டு இந்த மண்ணுக்கு சேவையாற்ற வந்த சுவாமிகள் இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நூறு வருடங்கள் நிறைவு பெற்று கொண்டாடப்படுகின்றது இந்த இந்த வேளையில் அவரது பெயரால் இலங்கைக்கு வெளியே அமைக்கப்பட்ட முதலாவது மன்றம் சுவாமி விபலானந்தர் கலை மன்றம் கனடா கடந்த ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த மன்றம் சுவாமியின் பணிகளை இந்த இங்கு வாழுகின்ற சிறார்களுக்கும் அவரது பணிகளையும் அவரது சேவைகளையும் நாங்கள் கடந்த இருபத்தி ரெண்டு வருடங்களாக இந்த மண்ணிலே பணியாற்றி செயற்படுத்தி கொண்டிருக்கின்றோம் இவ்வாண்டு சுவாமியின் இந்த நூற்றாண்டு விழாவையொட்டி எமது மன்றம் சிறப்பு தமிழ்த்தின போட்டியை நடத்துகின்றது எனவே அது சம்பந்தமான விவரங்களையும் நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம் உண்மையிலே மிக பெருமை முத்தமிழ் பேராசிரியர் சுவாமி விபிலானந்தர் அவர்கள் ஈழத்தில் மாத்திரமல்ல இந்திய மண்ணிலையும் சென்று பல சாதனைகளை படைத்ததாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம் அது சம்பந்தமான முழுமையான அந்த அவருடைய வரலாறுகள் குறிப்புகளை உங்கள் மூலமாக எமது மக்களோடு பகிர்ந்து கொள்வது மெயிலி ஒரு பெருமையாக இருக்கின்றது இந்த காலம் சுவாமி அவர்கள் துறவுறம் சென்று நூறு ஆண்டுகளாக நூறு ஆண்டுகளாக ஆகிய அப்படினால் அது சிறப்பு ஒரு நிகழ்வாக சிறப்பு ஆண்டாக விபுல்லானந்த கிளைமன்றத்தினால் மன்றத்தினால் நிகழ் நிகழ் நிகழ்ச்சிகள் நக நகர்த்தப்பட்டு வருகிறது ஆகவே அவை சம்பந்தமான அந்த சிறப்பான பதிவுகளை எங்கள் மக்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு நாங்கள் அவர்களுக்கு அழைப்பதை ஏற்படுத்தியிருந்தோம் அவர்கள் வேலைப்பாளர்களின் மத்திரையும் இந்த கலையத்துக்கு நேரடியாக வருவது வந்து அந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதை மிகவும் ஒரு சிறப்பாக எமது மக்களும் கருதிக்கொள்வார்கள் நன்றி பெருமை நீங்கள் கோரிக்கொள்ளுங்கள் இந்த இதன் முதற்கண்ணாக எங்களது இந்த கலந்துரையாடலுக்கு எங்களை அழைத்து எங் தனது நேரத்தை எங்களுடன் நல்ல நேரத்தை எங்களுடன் செலவழித்துக் கொண்டிருக்கும் திருவாளர் இளங்கோ அவர்களுக்கு எங்களது மன்றத்தின் சார்பில் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சுவாமி விபலானந்தரி முத்தமிழ் வித்தகர் என்று கூறுவார்கள் அவர் இயல் இசை நாடகம் என்பவற்றில் மிகவும் உன்னதமான நிபுணத்துவம் கொண்டவராக இருந்தவர் இலங்கையில் தமிழ் இந்தியாவில் தமிழ் என்ற தமிழ் விரிவர்கள் விரிவையாளராக பேராசிரியராக அவர் பரிணாமம் கொண்டது எங்களுக்கெல்லாம் இலங்கை தமிழர்களுக்கு எல்லோருக்கும் கிடைத்த ஒரு பெருமை என்று நினைக்கின்றேன் அவர் முத்தமிழ் வித்தகர் இயல் இசை நாடகங்களில் முத்தமிழ் வித்தகராக இருந்த இருந்தார் அத்துடன் முத்தமிழருக்கும் பித்தகராக இருந்தார் என்றும் நாங்கள் நான் கருதுகின்றேன் நான் முத்தமிழர் என்று சொல்வது வட மாநிலம் கிழக்கு மாநிலம் மலையகம் இந்த மூன்று மாநிலங்களிலும் சுவாமிகள் அவரது பணியை திறம்பட செய்து வந்து செய்து வந்தார் அவரது மானிப்பாய் கல்லூரியில் ஆசிரியராக சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரியில் விரிவுரையாளராக அங்கிருந்து அங்கு இந்த மூன்று மாநிலங்களிலும் ராமகிருஷ்ண மிஷன் பாடசாலைகளை நிறுவி அதன் முகாமையாளர் ஆளராக அவர் கல்விக்கு நிறையவே பணியாற்றியிருந்தார் அவரது அவரது பணி கல்வி பணிகள் ஒரு திருப்பு முனையாக அமைந்ததுக்கு அவரது துறவரம் காரணமாக இருந்தது சுவாமிகள் சுவாமி சர்வானந்தா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் இலங்கைக்கு வந்திருந்தார் அதன் பிறகு பதினேழாம் ஆண்டும் சுவாமிகள் சுவாமி சர்வானந்தா இலங்கைக்கு வந்திருந்த நேரம் சுவாமி விபிலானந்தா அவரை கண்டு சுவாமிகள் அவர்களை கண்டு பேச கலந்துரையாடக்கூடியதா இருந்தது அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு துறவரத்தில் ஒரு முதல் பொறி அவருக்கு ஏற்பட்டது அவரது துறவரத்தில் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணப்பாடு பின்னர் அவர் ஜோகர் சுவாமி அவர்களுடன் யாழ்ப்பாணத்தில் நெருங்கி பழகியிருந்தார் சட்டத்தரணி திரு திருவிழ திருவிழங்கம் என்பவர் தான் இவரை மானிப்பாய் கல்லூரிக்கு அழைத்து சென்றிருந்தார் அவரது அவரது ஊக்கம் யோகர் சுவாமிகளின் ஊக்கம் என்பன அவருக்கு மிகவும் ஆர்வமாக அவருக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தி கொண்டு கொடுத்திருந்தது அதன் அதன் அடிப்படையில் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இமயமலைக்கு சென்றிருந்தார் இருபத்தி நாலாம் ஆண்டுல தான் நூறு வருடங்களுக்கு முன்னர் அவர் சுவாமி துறவரம் பூண்ட நூறு ஆண்டுகள் கடந்து இன்று நாங்கள் கழித்து கொண்டிருக்கின்றோம் இதில் அவர் துறவரம் சென்றபடியால் அவர் துறவர நீலைகளில் சுவாமிகளோட படைப்புகள் எல்லாம் மிகவும் வியக்கத்தக்க வகையாக இருந்தது ஒன்று அவர் படைப்பின் ஆழம் இருந்தது தமிழ் சமயத்தில் அவரது ஆழ்மை இருந்தது அத்துடன் அவர் இந்த சமய தமிழை தமிழை விடுத்து அவர் விஞ்ஞான கல்லூரியிலும் கூட அவர் ஒரு பட்டதாரியாக இருந்திருந்தார் இலங்கையில் மதுரை முதல் பட்ட பட்ட பண்டிதராக மதுரை தமிழ்ச்சங்கத்தில் முதல் பண்டிதராக இலங்கை தமிழர் என்ற பெயரில் அவர்தான் முதலாவது பண்டிதராக வந்திருந்தார் அதனால் ஓ என்னவோ அவர் பின்னர் மதுரையில் சென்னையில் முதல தமிழ்நாட்டில் முதலாவது தமிழ் பல்கலைக்கழகம் அமைய வேண்டும் என்று ஆங்கிலேயர் காலத்தில் ஒரு ஒரு விவாதம் நடந்தது ஒரு கருத்துரை முன்வைக்கப்பட்டது அதற்கு தலைமை தாங்குவதற்கு அவரை மெட்ராஸ் கமிஷன் இங்கிருந்து இலங்கையிலிருந்து வரவழைத்து அவர் அந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார் அதுக்கு அமைவாக அண்ணாமலை பல்கலைக்கழகம் உருவானது தமிழ்நாட்டில் அதன் அடிப்படையிலோ அதன் நன்றியிலும் ஒரு காரணம் அவரது வித்துவத்துமை துமையிலும் காரணம் வித்துவத்தின் காரணமாகவும் செட்டியார் அவர்கள் ராஜா செட்டியார் அவர்கள் அவரை தமிழ் பேராசிரியராக அங்கு நியமனம் செய்தார் அப்படி நியமனம் செய்து அவர் சிறப்பாக அங்கு பணியாற்றி அதன் பின்னர் இலங்கையில் தமிழ் பல்கலைக்கழகம் தமிழ் துறை நிறுவப்பட்ட போது அதிலும் கலந்து கொண்டு அவர் தமிழ் பேராசிரியராக இருந்தார் இப்படி அவரது தமிழ் துறைகளில் அவர் புத்தகங்களில் புத்தக ஆசிரியராக இருந்தது ராமகிருஷ்ண மிஷன் மிஷன் புத்தகங்களில் அவர் ஆசிரியராக இருந்தது பாடசாலைகளின் முகாமையாளராக இருந்தது பாடசாலைகளை தமிழ் பாடசாலைகளை நிறுவியது என்பன எல்லாம் அவர் படைத்த சாதனைகள் இதற்கு அடியூட்டும் விதமாக சுவாமி அவர்கள் புனித மிக்க கல்லூரியில் அவர் பயின்றபோது அவர் கத்தோலிக்க பிரான்சு நாட்டின் கத்தோலிக்க குருவான பொனல் என்பவரின் ஆளுமைக்குட்பட்டிருந்தார் அவர் மிகவும் நேசித்த அவரது குருவாக அவர் காணப்பட்ட இவர் அந்த அந்த சுவாமி மொனல் செய்த சமய பணிகள் எல்லாம் அவருக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்தது எப்போதும் சுவாமி அவர்கள் சமயங்களை கடந்து தான் வாழ்ந்திருந்தார் சமய சமயங்கள் சைவ சமயம் கிறிஸ்தவ சமயம் இஸ்லாமிய சமயம் பௌத்தர்கள் எல்லாரையும் அவர் ஆதரித்தார் அவருடைய பரந்த வேறு பரந்த மனப்பான்மை வேறுபாடற்ற தன்மைகள் எல்லாம் எங்களுக்கும் எங்களுடைய சமூகத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது இதன் அடிப்படையில் நாங்கள் கனடா சுவாமி விவலானந்த கலைமன்றம் தொடர்ந்து போட்டிகளை கடந்த இருபது வருடங்களாக எமது இளம் குழந்தைகளுக்கு நாங்கள் போட்டிகளை நடாத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த முறை இந்த சுவாமியின் தொண்ணூறாவது நினைவு தினத்தை துறவரம் போன்ற நினை ஆண்டில் நாங்கள் விமர்சையாக நாங்கள் கொண்டாடுகின்றோம் அவர் அந்த துறவரம் போன்றதற்கு நான் புனித மக்கள் கல்லூரியில் தான் நானும் படித்தேன் அங்கு இருந்த ஒரு அதிபராக இருந்தவர் கமலா கமலநாதன் அவரிடம் அவர் இறக்கம் முன்பதாக நான் ஒருவரை பேட்டி கண்டிருந்த நேரம் அவரிடம் கேட்டேன் சுவாமி விபலானந்தர் ஒரு இப்படி ஒரு அபூர்வமான ஒரு எல்லாருக்கும் விந்தை விந்தைக்குரியவராக வந்த வந்ததற்கு என்ன காரணம் என்று கமலநா கமலா கமலநாதன் அவர்கள் ஒரு கத்தோலிக்கர் அவர் சொன்னார் சுவாமி செய்த தவம்தான் அவர் இமயமலைக்கு சென்ற தவம்தான் அவரை ஒரு மனிதர் இல்லாத ஒரு உத்தம புருஷனாக மாற்றியதுன்னு சொல்கிறார் அந்த அந்த அளவில் இதை தொடர்ந்து இதை பற்றி பேசுமா அவர் கூடுதலாக அந்த துறவரத்தை நாடுவதற்கு ஏதாவது விசேடமான காரணங்கள் இருந்தது துறவரத்தை சுவாமி அவர்கள் நாடுவதற்கு ஏற்கனவே எங்கள் தலைவர் குறிப்பிட்ட மாதிரி அந்த அந்த சூழல் அவர் கல்வி கற்ற சூழல் அவர் கடமையாற்றிய சூழல் அவர் சந்தித்த அறிஞர்கள் சந்தித்த சுவாமி ராமகிருஷ்ணன் மிஷன் துறவியாக இருந்த சர்வானந்தர் போன்ற பல்வேறு காரணங்கள் தான் அவருக்கு இந்த இந்த துறையில் ஆர்வத்தை ஏற்படுத்தியது ஏனென்றால் சுவாமி எந்த இடத்திலும் நான் இது இந்த காரணத்தால் தான் துறவரத்துக்கு சென்றேன் என்ற எந்த பதிவும் நாங்கள் இதுவரை கண்டதில்லை ஆனால் இந்த அந்த அவர் வாழ் இந்த இவ்வாறான நான் குறிப்பிட்ட சூழல்கள் தான் அவரை ஒரு உந்து சக்தியாக இதுக்கு செய்தி இதில் துறவரத்தை மேற்கொள்வதற்கு ஒரு காரணமாக அமைந்திருக்கலாம் ஆமாம் நீங்கள் ஏனென்றால் இப்போ ஒரு சராசரியான எந்த அறிவாளியும் எந்த ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள் இருக்கக்கொள்ள நாங்கள் அந்த துறையில் ஒரு விற்பினராக இருக்கலாம் ஆனால் குடும்பம் அண்டு போக கொள்ள அந்த எங்கட நாங்கள் அந்த குடும்பத்துக்கு கட்டுப்பட்டவராக அல்லது அந்த கிராமத்துக்கு கட்டுப்பட்டவராகத்தான் நாங்கள் எங்கள் அறிவிப்புலமையை நாங்கள் செலுத்துவோம் ஆனால் இவ்வாறான ஒரு பொது மனிதனாக எல்லோருக்கும் தொண்டு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த துறவரம் அவருக்கு சமயங்கள் கடந்து அவர் எப்பொழுதுமே ஒரு சமரசம் சமயங்களில் சமரசத்தை பேணியவர்தான் ஏனென்றால் பேச்சளவில் மட்டுமல்ல அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு துறவர துறவியாக சென்னை மயிலாப்பூர் ராமகிருஷ்ணம் சென் மடத்தில் அவர் துறவியாக துறவரத்தை முடித்து அவருக்கு சுவாமி சிவானந்தர் அவரது குரு சுவானந்தர் அவர்கள் தான் அவருக்கு விபுலானந்தர் என்ற ஞாபத்தை பெயரை வழங்குகின்றார் அதற்கு முதல் அவருக்கு பிரபோத சைதன்யர் என்று அந்த துறவு காலத்துக்குரிய பெயரை வைத்திருந்தார்கள் உண்மையிலேயே சுவாமி விபுலானந்தரின் இளமைக்கால பெயர் மயில்வாகனன் இந்த மயில்வாகனன் பிறந்தமன் மட்டக்களப்பு அமைந்துள்ள காரதீவு நகர் இடம் அந்த காரதீவில் தான் சுவாமி அவர்கள் சாமி தம்பி அவர்களுக்கும் கண்ணம்மை அவர்களுக்கும் மகனாக அவதரித்தவர் எனவே இவ்வாறு தொடங்கிய மயில்வாகனன் என்று மறைந்து இன்று விபுலானந்தராக அவர் உலகம் போற்றும் ஒரு விபுலானந்தராக நூறு ஆண்டுகள் இல்லை இன்னும் பல ஆண்டுகள் அவரது பெயர் இங்கு நிலைத்திருக்கும் அதற்கு இந்த துறவரம் ஒரு முக்கியமான காரணம் எனவே சுவாமியின் பணியை இந்த துறவர நூற்றாண்டில் நாங்கள் துறவரத்துக்கு முன் துறவரத்துக்கு பின் என்ற அந்த அடிப்படையில் நாங்கள் நோக்கலாம் என்று நாங்கள் நினைக்கின்றோம் அவர் இயலிசை நாடகம் என்ற முத்தாமலுக்கும் சேவையாற்றியவர் அதோடு அவரது கல்வி பணி சமூக சமயப்பணி என்று பல்வேறு பரிணாமங்களில் பல்வேறு தளங்களில் அவரை நாங்கள் பேசக்கூடிய ஒரு ஆளுமை நிறைந்தவர் அவர் உண்மையிலேயே இங்கே ஏற்கனவே தலைவர் குறிப்பிட்ட மாதிரி அவர் 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 ஒரு தேடல் நிறைந்த ஒரு மனிதராக ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகள் மாத்திரம் இந்த மண்ணில் வாழ்ந்தவர் ஆனால் அவரது வாழ்க்கை குறிப்பை நீங்கள் பார்த்திருந்தார் ஒரு பம்பரம் போலத்தான் அவர் சுழந்துகின்றார் ஒரு அதாவது ஆங்கிலேய குடியேற்ற நாட்டு அரசாங்கத்தில் இலங்கை இந்தியா எல்லாம் ஒரே நாடாக இருந்த காரணத்தால் அவர் இன்று கொழும்பில் நிற்பார் நாளை ம மதுரையில் நிற்பார் மரதினம் சென்னையில் நிற்பார் அதுக்கு அடுத்த நாள் யாழ்ப்பாணத்தில் நிற்பார் இவ்வாறு ஒரு சுழன்று கொண்டு தான் அவர் தெரிகின்றார் ஒரு ஒரு விஞ்ஞானம் கற்ற ஒரு விஞ்ஞானியாக ஒரு விஞ்ஞானம் கற்ற ஒரு தமிழ் பண்டிதராக ஒரு விஞ்ஞானம் கற்ற ஒரு தமிழ் பேராசிரியராக ஒரு விஞ்ஞானம் கற்ற ஒரு விஞ்ஞானியாக ஒரு விஞ்ஞானம் கற்ற ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஒரு தேசியத்தை ஒரு விடுதலை நேசித்த ஒரு விடுதலை வீரராக இவ்வாறு பல்வேறு பரிணாமங்களை அவர் அவர் பற்றி நாங்கள் பேசலாம் எனவே இந்த சிறப்புகளை படை பெற்றவர் தான் சுவாமி விவகானந்தர் அவர் அவரது பணிகள் நாங்கள் நான் குறிப்பிட்ட மாதிரி மூன்று நான்கு பிரிவுகளாக நாங்கள் நோக்கலாம் எனவே இந்த துறவர காலத்தில் அவர் ஆற்றிய பணிகளை பற்றி தொடர்ந்தும் தலைவர் பேசுவார் குறுங்குலும் மேலே துறவரத்துக்கு முன்பு துறவரத்துக்கு பின்பு என்பது என்ற இரண்டு வகையாக பிரித்தாலும் வந்து துறவரத்துக்கு பின்னான பணிகள் வாறு அவர் ஏன் உணவு ஒரு முக்கியத்துவம் வைத்த பெற்ற ஒரு ஒரு கல்விமானாக மக்களுடைய இன்றும் தொடர்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவருடைய சிறப்புக்கள் எல்லாவற்றையும் மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் விவேகானந்தர் விபுலான் விபுலானந்தர் கலை மன்றத்தை நிறுவீர்கள் அவருடைய நினைவாகவும் அவருடைய க கருத்துக்களையும் அவருடைய கல்விசார் புலமைகளையும் மற்றவர்களுக்கு பரிமாற வேண்டும் என்ற நோக்கோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் இதெல்லாம் மேலே ஒரு பெருமையான ஒரு நிகழ்வுகள் எங்களுடைய கலைஞர்களுடைய அந்த திறமைகளையும் அவர்களுடைய கல்விசார் ஊடகங்களையும் அவர்களுடைய புலமைகளையும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளும் அடுத்த சந்ததிக்கு பரிமாறப்படுதலுக்கு நிச்சயமாக இப்படிப்பட்ட மன்றங்கள் அவசியமாக இருக்கின்றன அந்த வகையிலே உண்மையிலே மக்கள் எல்லாம் உங்களை நோக்கி பெருமை பெருமை அடைவார்கள் கூறுங்கள் இல்லையா சுவாமி விபலானந்தர் அவர்கள் அவரது பெயரை சொன்னதும் உலகத்தில் தமிழ் மக்களுக்கு நினைவு நினைவில் வருவது அவர் இயற்றிய அவர் செய்த ஆராய்ச்சி யாழ்நூல் என்பதுதான் இந்த யாழ்நூலின் விசேஷம் என்னவென்றால் இந்த மற்ற ஏனைய இசைக்கருவிகள் வருவதற்கு முன்னர் யாழ் என்ற என்ற ஒலி என்ற உபகரணம் இசை உபகரணம் பாவிக்கப்பட்டிருந்தது பன்னிசைகளிலும் திருஞான சம்பந்தர் பாடும்போது அவருக்கு யாழ் வாசித்து கொண்டிருந்த கொண்டிருந்தவர் அவர் அந்த அவர் அவருடன் கூட இருந்தவர் அப்படி யாழ் வாசித்துக் கொண்டிருந்தார் அப்படி அந்த பண்ணி செய்யும் யாழும் யாழோடு தான் கச்சேரிகள் எல்லாம் நடந்து கொண்டிருந்தது அந்த யாழ் பின்னர் விட்டது இப்போது யாழ் அங்கு வழக்கத்தில் இல்லாமல் போய்விட்டது எப்பொழுது வீணை அதற்காக பாவிக்கப்படுகின்றது ஆனால் அப்படிப்பட்ட யாழ் எப்படி ஒழித்திருக்கும் என்பது எல்லோருக்கும் ஒரு தெரியாத விஷயமாக இருந்தது ஏனால் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முதல் அந்த யாழ் இசை மறந்துவிட்டது அதை வாசிப்பதாக இல்லை அந்த யாழ் இசையை அதுக்குடிய கற்ற க எப்படி அது வடிவமைப்பது என்ற விவரங்களை அறிந்து கொண்டு எப்படிப்பட்ட தாக்கங்களை தமிழ் இசை தமிழ் இசையில் அது செய்திருக்கின்றது என்பதை அறிமுகமாக அவர் அண்ணாமலையிலிருந்து யா ராஜா செட்டியார் அவர்கள் உபசரணை வழங்க அங்கிருந்து ஒரு ஆராய்ச்சி செய்து யாழ் நூலை அவர் வெளியிட்டிருந்தார் அந்த வாழ்நூல் அவர் நான் நினைக்கிறேன் அவர் இறப்பதற்கு ஒரு வருடங்களுக்கு முன்னுக்கு தான் முன்னதான் அது முடிவுக்கு வந்தது அந்த அதற்குரிய படங்கள் எல்லாம் எங்களது நாங்கள் வெளியிட்ட மலர்களில் விட்டிருக்கின்றோம் அப்படி ஒரு தரமான நூலை வெளியிட்டு அதில் பலவிதமான ஆராய்ச்சிகளை அவர் செய்திருந்தார் இசையை பற்றி ஆராய்ச்சி செய்திருந்தார் அப்போ அப்போது சுவாமி ஒரு விஞ்ஞான பட்டதாரியாக தமிழ் இசை பண்டிதராக பேராசிரியராக இருந்த இருந்த நேரம் அவருக்கு இந்த இசையை பற்றி அறிய வேண்டும் நோக்கத்தில் அவர் கடைசி காலங்களில் இசையையும் அவர் பயின்றார் என்று நாங்கள் அறிகின்றோம் அப்படி இந்த இசை தமிழ் இசை பின்னர் எப்படி கர்நாடக இசை ஆக மிளிந்தது என்பதை பற்றியெல்லாம் அவர் இந்த யாழ் நூலில் அவர் கூறியிருக்கின்றார் மற்றது ஏனே அவர் குறிப்பிட்ட பலவிதமான நூல்கள் இருக்கின்றன அந்த விவரப்பட்டினங்களை எப்பொழுது குமரகுரு அவர்கள் உங்களுக்கு தருவார் ஆமாம் சுவாமியின் இசை அவர் வந்து முத்தமிழ் வித்தகர் என்று நாங்கள் சொல்லுகின்றோம் இயல் இசை நாடகம் இந்த இசைத்தமிழ் பற்றி அவரது ஆராய்ச்சியை பற்றி எங்கள் தலைவர் கூறினார் உண்மையிலேயே இந்த மறைந்து போன யாழ்களை பற்றிய விவரம் சிலப்பதிகாரத்தில் அரங்கேற்று காதையில் தான் அங்கு வருகின்றது அங்கு இதில் ஒரு சிறப்பம்சம் உவை சாமிநாதையர் அவர்கள் சிலப்பதிகாரத்தை பதிப்பித்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு அதே ஆண்டில் தான் சுவாமி அவர்களும் பிறக்கின்றார் அவர் அதைவிட அந்த அவர் சுவாமி பிறந்த காரதிவு கிராமத்தில் கண்ணகி அம்மன் ஆலயம் உண்டு அங்கு வருடா வருடம் கண்ணகி வழக்குறை சடங்கு காலத்தில் படிக்கப்படுகின்றது எனவே இந்த இரண்டோடு சேர்த்து அவர் பின்னால் சிலப்பதிகாரத்தை கற்கின்ற போது சிலப்பதிகாரத்தில் மறைந்து போன பல்வேறு வகையான யாழ்களை பற்றிய விவரங்களை அவர் காணுகின்றார் பேரியாள் யாழ் சடகோடியாள் செங்கோட்டியாள் என்று இவ்வாறான யாழ்களை எல்லாம் அவர் படிக்கின்ற போது இவற்றிற்கு என்ன நடந்தது இவற்றின் வடிவம் என்ன என்பதை அவர் ஆராய வேண்டும் என்று துணிந்து பதினான்கு ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஆராய்வை மேற்கொண்டு இறுதியாக இலங்கையில் உள்ள கண்டி நூரேலியாவில் அமைந்துள்ள ஒரு தேயிலை தோட்டத்தில் தான் அமர்ந்திருந்து அந்த தான் உடல் நோய்வாய்ப்பட்டிருந்த வேளையில் கூட அவர் அந்த நூலை எழுதி முடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் நான்காம் ஐந்தாம் திகதிகளில் கரந்தை தமிழ் சங்கத்தில் ஆதரவோடு அந்த நூலை வெளியிட்டு இசைத்தமிழுக்கு ஒரு பெரிய ஒரு யாழ் நூலை எங்களுக்கு தந்த பெருமைக்குரியவர் அதேபோன்று சுவாமி அவர்கள் இசைத்தமிழுக்கு இயத்தமிழுக்கு ஆற்றிய பணிகள் அளப்பரியவை அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மதுரை தமிழ்ச் சங்கத்தின் முதலாவது பண்டிதராக இலங்கையிலே முதலாவது பண்டிதராக வருகின்றார் அவர் அது அதைத் தொடர்ந்து அவர் சங்க இலக்கியத்தையும் தொல்காப்பியத்தையும் திருக்குறளையும் மிகவும் நுணுக்கமாக அறிஞர்களிடமிருந்து அதை கற்று அதனூடாக அவர் பல்வேறு வகையான கட்டுரைகளை கர மதுரை தமிழ் சங்கம் கரந்தை தமிழ்ச்சங்கம் என்ற இந்த இரண்டு தமிழ்ச்சங்கங்களிலும் வழியான அந்த அவற்றின் ஏடுகளான தமிழ் பொழில் என்ற ஏட்டிலு ஏட்டிலும் அவர் தொடர்ச்சியாக பல்வேறு வகையான கட்டுரைகளை எழுதி எழுதிய வண்ணமே இருந்தார் அவ்வாறு எழுதிய கட்டுரைகளில் அவர் அவையெல்லாம் தொகுத்து பின்னாளில் ஒரு நூலாக நான்கு தொகுதிகளாக வெளியிடப்பட்டது உதாரணத்துக்கு பூஞ்சோலை காவலன் மேற்றிசை செல்வம் விஞ்ஞான தீபம் சிறப்பு ஜவனபுரத்து கலை செல்வம் மதங்க சூழாமணி ஐயமும் அழகும் வண்ணமும் வடிவம் நிலவும் பொழிலும் மலையும் கடலும் கவியும் சால்பும் சங்கீத மகரந்தம் உலக புராணம் பாரியாத வீணை என்று இவ்வாறு தொடர்ச்சியாக பல்வேறு வகையான கட்டுரைகளை ஏத்தமிழுக்காக அவர் தந்த பெருமைக்குரியவர் எனவே இந்த இந்த கட்டுரைகள் எல்லாம் தொகுத்து சுவாமி விபுலானந்தரின் கட்டுரைத் தொகுதிகளாக மட்டக்களப்பில் அவரது நூற்றாண்டு விழாவில் அமைக்கப்பட்ட நூற்றாண்டு விழா சபையால் நான்கு தொகுதிகளாக வெளியிடப்பட்டது எனவே இந்த இவ்வாறு இசைத்தமிழுக்கு அவர் பணியாற்றிய மாதிரி அவர் நாடகத்தமிழுக்கும் மிகப்பெரிய பங்காற்றிய பெருமைக்குரியவர் அவர் நாடகத்தமிழ் பற்றி அவர் எழுதிய நூல் ஷேக்ஸ்பியரின் நாடகங்களை பனிரெண்டு நாடகங்களை ஆங்கிலத்தில் வெளிவந்த நாடகங்களை தொகுத்து தமிழில் மொழிபெயர்த்து அவற்றையெல்லாம் பின்னாளில் மதங்க சூழாமணி என்ற ஒரு நூலாக மதுரை தமிழ் சங்கத்தால் வெளியிடப்பட்டது பின்பு அது அதன் மறுபதிப்பாக இலங்கை பிரதேச அபிவிருத்தி அமைச்சினால் மீண்டும் மதிப்பறிப்பு மதிப்பதிப்பு செய்யப்பட்டு இன்று எல்லோர் கைகளிலும் கிடைக்கின்றது அதுகூட ஒரு அவர் யாழ்நூலை எப்படி ஆராய்ந்து பல்வேறு வகையான தகவல்களை தந்தாரோ அதே போன்று இந்த நாடக நூலான மதங்க சூனாமலியிலும் அவர் ஒரு நாடகம் அடையுவார் இருக்க வேண்டும் நாடகத்துக்குரிய இலக்கணங்கள் நடிகர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு இலக்கணத்தையும் அதோடு சேர்த்துத்தான் அவர் இந்த பன்னெண்டு பனிரெண்டு அந்த மொழிபெயர்க்கப்பட்ட நாடகங்களையும் அதை எழுதியிருக்கின்றார் எனவே இயத்தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் என்ற இந்த முத்தமிழுக்கும் தொண்டாற்றிய பெருமகன் அதனால் அவர் முத்தமிழ் வித்தகர் என்று அழைக்கப்படுகின்றார் அதைவிட அவர் துறவரத்துக்கு பின்னால் அவர் ஆற்றிய பணிகளில் மிகவும் முக்கியமானது கல்வி பணி கல்வி பணியை பற்றி நாங்கள் சொல்லுகின்ற போது சுவாமி விபானந்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் திருகோணமலைக்கு வருகின்றார் சுவாமி சர்வானந்தர் அவர்களை அழைத்து கொண்டு வருகின்றார் பின்பு அங்கு இப்போதைய கல்லூரியில் இருந்த விவேகானந்த சபைக்கு சொந்தமான பாடசாலையில் தங்கியிருந்து பின்பு அவர் மட்டக்களப்புக்கு வருகின்றார் மட்டக்களப்புக்கு வந்து மட்டக்களப்பில் இருந்து அப்போது உங்களுக்கு தெரியும் இலங்கையில கல்வி வந்து திண்ணை கல்வி முறையில் இருந்து பின் பின்பு அது சைவ பாடசாலைகளாக மாறுகின்றது சைவ பாடசாலைகள் வடக்கிலே நாவலரின் வருகையை தொடர்ந்து நாவலர் பாடசாலைகளாக அங்கே உருவப்படுகின்றது ஆனால் கிழக்கில் வந்து சைவ பாடசாலைகளாக இயங்குகின்றன மண்டூர் காரதீவு ஆரையம்பதி போன்ற இடங்களிலும் மட்டக்கிளப்பில் ஆனைப்பந்தியிலும் சைவ பாடசாலைகள் இருக்கின்றது எனவே சுவாமி அவர்கள் மட்டக்கிழப்புக்கு வந்து ஆனைப்பந்தி அப்போது அது ஆண்கள் பாடசாலையாக இருந்தது அங்கு தங்கியிருந்துதான் அவர் தனது கல்விப்பணியை தொடங்குகின்றார் சுவாமி இலங்கைக்கு வருகின்ற போது யாழ்ப்பாணத்திலும் சில பாடசாலைகள் சைவ பாடசாலைகளாக இருந்தன பின்னாளில் வைத்தீஸ்வரா கல் கல்லூரி விவேகானந்தன் கல்லூரி என்பனவற்றிலும் ராமகிருஷ்ண மிஷனின் பொறுப்பேற்று அந்த அந்த பாடசாலைகளையும் அவர் பராமரித்த முகாமையாளராக பெருமைக்குரியவர் அவர் கல்விப்பணி என்று நாங்கள் சொல்லுகின்ற போது அவர் ஆசிரியராக அதிபராக க கடமையாற்றியிருக்கின்றார் அவர் தனது ஒரு குழந்தையாக செல்ல குழந்தையாக போனியது மட்டக்களப்பு கல்லடி உப்போடையில் அமைய அவரால் அமைக்கப்பட்ட சுவானந்தா வித்தியாலயம் இந்த சுவானந்தா வித்தியாலயம் ஒரு சர்வ மதத்தை பேணுகின்ற ஒரு வித்தியாலயமாக காணப்படுகின்றது அவர் அந்த எல்லா மதங்களையும் நேசித்தவருந்ததற்கு அவர் அந்த பாடசாலையில் கல்வி அந்த பாடசாலையை கட்டி முடித்து அதில் மாணவர்களை சேர்க்கின்ற போது முதலாவது மாணனா மாணவனாக ஒரு ஒரு இந்து சமயத்தைச் சேர்ந்த ஒரு மாணவனையும் இரண்டாவது மாணவனாக ஒரு முஸ்லீம் சமயத்தைச் சேர்ந்தவராகவும் அவர் பின்னாளில் அரசியலில் அரசியல்வாதியாக இருந்து மறைந்த மகித் அவர்கள் என்று சொல்லப்படுகின்ற அவரது பெயர் இப்போதும் பதிவோட்டில் இரண்டாவதாக இருக்கின்றது எனவே இவ்வாறு அவர் சகல மதங்களையும் பேணி மதித்தவர் எனவே அந் அவ்வாறு பின்னாளில் திருகோணமலை இந்து கல்லூரியின் அதிபராக சுவானந்தா வித்தியாலயத்தின் அதிபராக இருந்து அவர்கள் இருக்கின்ற போது இலங்கையில் இருபத்தி ஆறு ராமகிருஷ்ண மிஷன் பாடசாலைகளை பராமரித்த ஒரு பெருமைக்குரியவர் உப்போடையில் சுவானந்தா வித்தியாலய ஆங்கில பாடசாலை உருவாக்கியவர் அதன் முக்கிய நோக்கம் அந்த அந்த வேளையில் கத்தோலிக்க நிறுவனங்களால் ஆங்கில கல்வி மட்டக்களப்பு நகரத்தில் கல்வதி நகரத்தில் பாடசாலைகள் அமைக்கப்பட்டிருந்தன புரிதல் மிக்கியல் கல்லூரி மத்திய கல்லூரி போன்றவை எல்லாம் மத மத துறவிகளால் ஆரம்பிக்கப்பட்டது அது வந்து ஒரு படித்த வர்க்க மேற்கு தற்கு ஒரு சாமானிய சாமானிய மாணவர்களால் அங்கு ஆங்கில கல்வி பெற முடியாத ஒரு நிலை இருந்தது எனவே எல்லோரும் ஆங்கிலம் ஆங்கில கல்வி சேர வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் சுவாமி மட்டக்களப்பில் சாரந்தா வித்தியாலயத்தை உருவாக்குகின்றார் காரதீவில் சாரதா வித்தியாலயத்தை உருவாக்குகின்றார் திருகோணமலையில் கல்லூரிக்கு உருவாக்குகின்றார் கொழும்பில் விவேகானந்த வித்தியாலயத்தை உருவாக்குகின்றார் மலையகத்தில் சில பாடசாலைகளை உருவாக்குகின்றார் எனவே ஒரு பரந்துபட்ட ஒரு கல்வி பணியை குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் ஒரு ஒரு கல்வி புரட்சியை ஏற்படுத்திய அந்த பெருமைக்குரியவர் எனவே இவ்வாறாக ஆசிரியராக அதிபராக கடமையாற்றி பின்னாளில் அவர் பேராசிரியராக அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் முதல் தமிழ் பேராசிரியராக இலங்கை பல்கலைக்கழகத்தின் முதல் தமிழ் பேராசிரியராக கல்விக்கு பணியாற்றிய ஒரு பெருமைக்குரியவர் எனவே அவ்வாறு தமிழுக்கும் சமயத்துக்கும் கல்விக்குமாக பல்வேறு பணிகளை ஆற்றிய அந்த பெருமகன் பெயரால் தான் நாங்கள் கனடாவில் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ரெண்டாம் ஆண்டு ஒரு கலைமன்றத்தை உருவாக்கினோம் அந்த கலைமன்றம் அன்று தொடக்கம் இன்று வரை இங்கு வாழுகின்ற மக்களுக்கு குழந்தைகளுக்கு அதாவது முக்கியமான நோக்கம் புலம்பெயர்ந்து கனடாவில் வாழுகின்ற கனடா குழந்தைகளுக்கு தமிழை போதிக்க வேண்டும் சுவாமி விபுலானந்தர் போன்ற பெரியோர்களின் தமிழ் பணியாற்றியவர்களின் வரலாறு குழந்தைகளுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக நாங்கள் போட்டிகளை வருடா வரடன் நடத்தி கொண்டு வந்தோம் கடந்த பெருந்தொற்று காலத்தில் மாத்திரம் அது தடைப்பட்டிருந்தது அது எல்லோருக்குமே ஒரு தடையான காலம் இன்று இந்த ஆண்டு நாங்கள் சுவாமி விபுலானந்தர் அவர்களின் துறவர நூற்றாண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த துறவர நூற்றாண்டை முன்னிட்டு ஒரு விசேடமான தமிழ்திறன் போட்டியை நாங்கள் நடத்துகின்றோம் அதற்குரிய விண்ணப்பங்கள் கோரியிருக்கின்றோம் இதுவரை பங்கு பெற்றுவதற்காக மாணவர்கள் தங்கள் விண்ணப்பங்களை அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள் இதற்கான போட்டி நாங்கள் வயது அடிப்படையில் நடத்துகின்றோம் இந்த போட்டியை எதிர்வருகின்ற சனிக்கிழமை இருபதாம் தேதி ஸ்காவரோ சிவிக் சென்ட்ரல் மண்டபத்தில் நடைபெற இருக்கின்றது இந்த போட்டி பற்றிய சகல விபரங்களும் எங்கள் இணையதளம் டபிள்யூ 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 டாட் விபுலம் டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளத்தில் அதற்குரிய சகல விபரங்களும் இருக்கின்றது இந்தெந்த அடிப்படையில் ஆறு வகை ஆறு பிரிவுகளில் இந்த போட்டிகள் நடைபெறுகின்றது அந்த ஆறு பிரிவுகளுக்குமான வயது பிரிவுகள் அந்த ஒவ்வொரு பிரிவிலும் பங்கு பெற்றக்கூடிய மாணவர்கள் பங்கு பெற்றக்கூடிய போட்டிகள் பற்றிய விவரங்கள் இருக்கின்றது இப்போ பால பிரிவில் பங்கு பெற்றக்கூடிய மாணவர்களுக்கு நாங்கள் ஆத்திசூடி கொன்றைவேந்தன் என்ற அந்த மூதுரை ஔவையாரின் மூதுரையிலிருந்து போட்டிகள் மனநம் பண்ணி அதை சமர்ப்பிக்கக்கூடிய கூடிய போட்டி வச்சிருக்கின்றோம் அதே போன்று பேச்சு போட்டி எல்லா பிரிவுகளுக்குமே பேச்சு போட்டி இருக்கின்றது சுவாமியின் பணி கல்விப்பணி பொதுப்பணி என்று ஒவ்வொரு வகையான போட்டிகள் இருக்கின்றது பொதறிவு போட்டி இருக்கின்றது சொல்வதழுதல் போட்டி இருக்கின்றது சொல்லை கொடுத்து ஏற்கனவே இதற்கு இதற்கான சகல மாணவர்களுக்கு தேவையான சகல விடயங்களும் இந்த இணையதளத்தில் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் அவர்கள் அந்த இணையதளத்துக்கு சென்று தங்களுக்கு தங்கள் வயது பிரிவுக்கு அந்த போட்டியில் பங்குபற்றி அதற்குரிய தேவையான தரவுகளை பதிவிறக்கம் செய்து அதன் அதை மரணம் பண்ணிக்கொண்டு இந்த போட்டியில் பங்கு பெற்றலாம் நேரடியாகவும் அந்த இணையதளத்துக்கூடாகவும் விண்ணப்பிக்கலாம் மின்னஞ்சல் மூலமாகவும் எங்கள் செயலாளருக்கு விண்ணப்பிக்கலாம் அல்லது அந்த போட்டி நடக்கின்ற அன்றை நீங்கள் தயாராகி வந்து உங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பித்து இந்த போட்டியில் பங்கு பெற்றலாம் இது ஒரு சிறப்பான ஒரு ஒரு வாய்ப்பு ஏனென்றால் குழந்தைகள் தமிழை கற்க வேண்டும் என்பது எங்களது பேரவா இந்த கடந்த இரன் இருபது ஆண்டுகளாக எங்கள் மன்றத்தில் பங்கு பற்றி இன்றும் தமிழ் பேசுகின்ற பல மாணவர்கள் இங்கு வாழ எங்கள் மத்தியில் இருக்கின்றார்கள் அது மட்டுமில்லை இந்த எங்கள் சுவாமி விவேகானந்த மன்றத்துக்கு ஒரு பெரிய ஒரு நாங்கள் ஒரு பெருமையாக சொல்லக்கூடிய விடயம் இருக்கின்றது நாங்கள் இந்த மண்ணில் தொடர்ச்சியாக மன்றங்கள் நடத்துகின்றன போட்டிகள் ஆனால் தொடர்ச்சியாக கடந்த இருபது வருடங்களாக இவ்வாறான ஒரு தமிழ் திறன் போட்டியை நடத்தி சிறந்த பரிசுகளை பரிசளிப்பு விழாவிலும் நாங்கள் மாணவர்களுக்கு வழங்கி அவர்களை பேச்சு போட்டியில் முதலிடம் பெறுபவர்களை அந்த மேடையேற்றி அவர்களை பேச வைப்பது ஊடாக நாங்கள் மாணவர்களை ஊக்கப்படுத்தி கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நாங்கள் பெருமை தொழிந்து கூறுவோம் நாங்கள் இந்த மண்ணில் நாங்கள் சுவாமியின் பேரால் அவர் ஆற்றிய தமிழ் பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் என்று அந்த அடிப்படையில் தான் இந்த ஆண்டு நடைபெறுகின்றது எனவே பங்கு பெற்றுகின்றவர்கள் முதலாம் இரண்டாம் மூன்றாம் இடங்களுக்கு பெறுபவர்களுக்கு மட்டுமல்லாது நாங்கள் பங்கு பெற்றுகின்ற மாணவர்கள் எல்லாருக்குமே அதாவது பதக்கமும் சான்றிதழும் வழங்குகின்றோம் அதைவிட முதலாம் ரெண்டாம் மூன்றாம் இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு கேடயங்கள் வழங்குகின்றோம் இவ்வாறாகத்தான் இந்த போட்டி இருக்கின்றது எனவே இந்த இந்த வானிலையில் ஊடாக இதை கேட்பவர்கள் இந்த போட்டியில் உங்கள் பிள்ளைகளை தயார்படுத்தி பங்குபற்றினால் நீங்களும் தமிழ் தொண்டில் பங்காற்றுவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று கூறுகின்றேன் இந்த இடத்துல எப்படி போட்டிகளை நாங்கள் நடாத்தி வருவதும் இந்த விபலானந்த மன்றத்தை கலைமன்றத்தை உருவாக்கிய பவுண்டர் மெம்பர்ஸ் ஆரம்ப கால அங்கத்தவர அவர்களில் இந்த சுவாமி பிபுலானந்த கலைமன்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற அந்த உந்து சக்தி உங்களுக்குள்ள உருவானது இது எனது காலத்துக்கு முற்பட்டதாக அமைந்திருந்தது இதனது முதலாவது தலைவராக இப்பொழுது பேராசிரியர் பாலசுந்தரம் பிள்ளை அவர்கள் பேராசிரியராக இருந்தார் அந்த கிராமத்தில் அந்த அவர் சுவாமி பிறந்த காரதி தான் அவர் பிறந்தவர் அத்துடன் அவருடன் அந்த நேரத்தில் அவரது செயலாளராக இருந்தவர் அஜந்தா ஞானமுத்தவர்கள் செயலாளராக இருந்தார் இப்படி இருபது வருடங்களுக்கு முன்னரே இப்படி இங்கு இப்படி ஒரு சுவாமி கலை தேவை என்பதை புரிந்து கொண்டு அவர்கள் இதை ஆரம்பித்திருந்தார்கள் அந்த ஆரம்ப காலத்து உறுப்பினராக குமரகுரு கவிஞர் குமரகுரு அவர்களும் இருந்திருந்தார் இப்பொழுது இந்த போட்டியை நடத்துவது என்பது அத்தனை இலகுவான விடயம் அல்ல இந்த இடத்தில் நான் மிகவும் சந்தோ மகிழ்ச்சியுடன் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்றால் இந்த எனது எங்களது மண்டத்தின் செயலாளராக பத்து வருடங்கள் செயலாளராக இருக்கும் திரு நித்தி சிவானந்த ராஜா அவர்கள் எடுத்துக்கொள்ளும் முயற்சி அளப்பரியது அவர் தனது நேரத்தை பார்க்காமல் பொருள் விரயத்தை பார்க்காமல் அவர் தொடர்ந்தும் இதில் பங்களிப்பு செய்து கொண்டிருப்பார் எனக்கு தொலைபேசி அழைப்புகள் வந்தது என்றால் நான் நித்தி சிவானந்த ராஜாவின் தொலைபேசியை கொடுத்துட்டு அவரோடு பேசுங்காண்டு விட்டுடுவேன் அந்த அளவு அவர் பெருமை பெற்றிருந்தார் இதில் ஒரு விஷயத்தை நான் சொல்லணும் சுவாமி ஒரு பிரான்ஸ் நாட்டில் ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்னர் தமிழிச தமிழ் ஆராய்ச்சி மாநாடு நடைபெற்றது அதில் ரெண்டு நாட்கள் தமிழ் ஆராய்ச்சி மாநாடு நடைபெற்றது தமிழ் ஆராய்ச்சியையும் ஒரு நாள் விபலானந்த சுவாமியை கண்ட ஒரு ஆராய்ச்சி மாநாடையும் அன்று அவர்கள் அங்கிருந்த பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார் அதை அவர் விபலானந்த மண்ட ஆக்க ஊக்கங்கள் செய்ய செய்த ஒருவரை அங்கு அழைக்கணும் அழைக்க வேண்டும் என்று அவர் கருதிய நேரம் அவர் எங்களது செயலாளராக இருக்கும் நித்திஸ்வானந்த ராஜா அவர்களை தெரிந்து அவரையே அழைத்திருந்தார் ஒரு சுக இனம் ஒரு ஒரு குடும்பநிலை காரணமாக அவர் போக முடியவில்லை அதனால் நான் அந்த விழாவில் பங்குபற்றினேன் அப்போது சுவாமி விபலானந்தருக்கு உலகம் முழுவதும் இருந்த வரவேற்பையும் அஹ் தமிழ்நாட்டிலிருந்து வந்த மந்திரிகள் உட்பட யாழ்ப்பாண மட்டக்களப்பு மலையத் தமிழர்களின் அபிமானத்தையும் எனக்கு பார்க்கக்கூடியதாக இருந்தது அப்படிப்பட்ட ஒரு ஒரு கல்விமானேன் அப்படிப்பட்ட எங்களது நெஞ்சத்தில் ஒரு தெய்வமாக மிளிந்து கொண்டிருக்கும் சுவாமி புலாந்தரின் பெயரால் ஒரு மன்றத்தை நடாத்தி அவரது பெயரால் எங்களது சிறிய தமிழ் பணிகளை செய்ய கிடைத்ததுக்கு இந்த மன்றத்து மன்ற மன்றத்திற்கு நான் பெருமைப்படுகின்றேன் அந்த மன்றத்திற்கு இப்படி ஒரு அழகான ஒரு செவ்வியை வழங்குவதற்கு முன்வந்த இளங்கோ அவர்களுக்கு எங்களது மிகவும் நன்றி உண்மையிலே ஊடகம் என்பது எமது தமிழ் சார்ந்த வகையிலே பணியாற்றுகின்றவர்களே அல்லது தமிழ் மொழி வளர்ச்சியிலே அல்லது ஒரு சிறந்த கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று அல்லது அடுத்த தலைமுறையினருக்கு எங்களுக்கு தமிழ் கலை கலாச்சாரம் பண்பாடுகள் அடையாளத்தினை பரிமாற வேண்டும் என்ற நோக்கோடு செயலாற்றுகின்ற அனைவருக்குமாக ஒரு ஊடகம் எப்பொழுதுமே சமூகத்தோடு இணைந்து சமூகத்தின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்துக்கும் உரிய வகையிலே செயற்பாடுகளை ஒழுங்கமைத்திருக்கிறது அந்த வகையிலே எங்களுடைய அனைத்து செயற்பாடுகளும் உங்களை போன்று நீங்கள் ஒரு அப்பணி போடு செயலாற்றிக் கண்டு வருகிறீர்கள் ஒரு கலை மன்றத்தை உருவாக்கிறீர்கள் கலைமன்றத்தின் மூலமாக தமிழ் வளர்ச்சி பணியை ஆற்றி வருகிறீர்கள் இருபது வருடங்களுக்கு மேலாக ஆற்றி வருகிறீர்கள் அதே நேரத்தில் எங்களுடைய அதாவது வந்து ஈழத்தில் பிறந்து இந்தியா வரையும் புகழ்பெற்ற ஒரு பேராசிரியர் சுவாமி விபுலானந்தர் அவர்களுடைய வரலாறுகள் வந்து நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லோருமே புரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அவற்றை நாங்கள் அடுத்த சந்ததிக்கு கடத்த வேண்டும் என்பது ஒரு முக்கியம் அதாவது வந்து இந்தியம் இந்தியாவிலே கூட ஒரு பிரபலமான எங்களுடைய பேராசிரியர் என்றால் அதே நேரத்திலே இவ்வளவோ தமிழுக்கு எத்துணையோ அர்ப்பணிப்பு மிக்க பணியாற்றி இருக்கின்றார் இவர்களெல்லாம் வந்து எங்களோட வரலாற்றை காலகாலமாக பாதுகாக்கப்பட்டு புனிதமான புனிதமானவர்களாக நாங்கள் போற்றப்பட போற்றப்பட வேண்டியவர்கள் ஆகவே அந்த பேராசிரியருடைய ஞாபார்த்தமாக அவருடைய சிறப்புகளை சொல்லுகின்ற அவருடைய பணிகளை தொடர்ச்சியாக ஆற்றுகின்ற ஒரு சங்கத்தினை உருவாக்கி நீங்கள் செயலாற்றி வருவது உண்மையிலே நாங்கள் தான் மக்கள் எல்லோருமே உங்களுக்கு நாங்கள் நன்றி கூற வேண்டும் ஆமாம் நாங்கள் சுவாமி அவர்களின் முத்தமிழ் அவர் ஆற்றிய பணிகளை பற்றி குறிப்பிட்டோம் இன்னமும் ஒரு முக்கியமான சுவாமி இந்த பணியை நான் குறிப்பிடையாக வேண்டும் அதாவது அவர் கலைச்சொல்லாக்கத்துக்கு மிகப்பெரிய பங்காற்றியவர் சென்னை பல்கலைக்கழகத்தில் கலைச்சொல் ஆக்கம் பற்றிய ஒரு கருத்தரங்கு நடைபெற்ற போது கலைச்சொலுக்கு குளோசரி என்று குளோசரி என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில் கூறுவார்கள் அப்ப அந்த அந்த கலைச்சொல் ஆக்க குழுக்கு அப்போது சென்னை பல்கலைக்கழகத்தில் ஒரு குழுக்கள் அமைக்கப்பட்டது ஒவ்வொரு பாடங்களுக்குமாக ஒவ்வொரு குழுக்கள் வேதியியலுக்கு அதாவது விஞ்ஞானத்திலே விஞ்ஞானம் வேதியியலுக்கு ஒரு குழுவும் வேளாண்மைக்கு ஒரு குழு தமிழுக்கின்ற ஒரு குழு இவ்வாறு ஒன்பது குழுக்கள் அமைக்கப்பட்டன அந்த ஒன்பது குழுக்களுக்கும் கலைச்சொல்லாக்க குழுவுக்கென்று தலைவராக அந்த இடத்தில் சுவாமியை தான் நியமித்தவர்கள் அந்த அந்த கலைச்சொல் குழுவில் சுவாமி தலைவர்களாக இருக்கும்போது தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்த ராஜாஜி அவர்கள் அதில் ஒரு அங்கத்தவராக இருந்து கொண்டார் என்பதையும் இந்த இடத்துல நான் குறிப்பிட விரும்புகின்றேன் ஆமாம் அந்த அந்த ஒன்பது குழுக்களுக்கின் தலைவராகவும் அதில் வேதியியல் குழுவுக்கு சுவாமி அவர்கள் அந்த வேதியியல் குழுவின் தலைவராகவும் இருந்து பணியாற்றி விறக்குறைய பன்னிரண்டு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சொற்களுக்கு கலைச்சொற்களுக்கு சொற்களுக்கு ஆங்கில சொற்களுக்கு தமிழ் சொற்களை உருவாக்கிய பெருமை சுவாமிக்கு உண்டு அது பின்னாளில் மதுரை சென்னை பல்கலைக்கழகத்தின் அகராதியாக வெளியிடப்பட்டது எனவே இவ்வாறான ஒரு பெரும்பணியை ஆற்றிய ஒரு பெருமகன் நாங்கள் ஏன் இவ்வாறெல்லாம் அவரை பேசுகின்றோம் என்று அவருக்கு உரிய சிறப்புகள் என்னென்று பார்த்தால் அவர் பல்வேறு பணிகளில் மற்றவர்களை விட முதன்மையானவராக இருக்கின்றார் இலங்கையின் முதலாவது ராமகிருஷ்ண மிஷன் துறவியாக அந்த பெருமைக்குரியவர் இலங்கையில் மதுரை சங்கம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓராம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு தான் அங்கு பண்டிதர் பரட்சை ஆரம்பிக்கப்படுகின்றது அந்த ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அவர் மதுரை தமிழ் சங்கத்தில் பட்டம் பெற்ற ஒரு பண்டிதராக வருகின்றார் எனவே அந்த ஒரு விரைவாக அந்த துறையில் இணைய வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வம் அவருக்கு அங்கு அப்போது ஏற்படுகின்றது எனவே முதற் தமிழ் பண்டிதர் அதைவிட உங்களுக்கு தெரியும் எங்கள் மகாகவி பாரதி நவயுகத்தின் ஒரு ப புதுமை கவிஞராக வந்தவர் அவர் அந்த பாரதியை பண்டிதர்கள் அங்கீகரித்த பண்டித தமிழுக்கு எதிரானவர் என்று சொல்லி பண்டிதர்கள் எல்லாம் அங்கீகரிக்கவில்லை இலங்கையிலும் சரி தமிழகத்திலும் சரி பண்டிதர்களை பண்டிதர்களால் அங்கீகரிக்கப்படாத பாரதியை முத முதல் அங்கீகரித்த ஒரு பெருமைக்குரியவர் சுவாமி விவேகானந்தர் அதைவிட அவர் நாங்கள் ஏற்கனவே சர்வமதத்தை பற்றி குறிப்பிட்டோம் அதுபோல அவர் அவர் இந்த எங்கள் சமூகத்தில் காணப்பட்ட சில ஏற்றத்தாழ்வுகளுக்கு தீண்டாமைகளுக்கு எதிராக குரல் கொடுத்தவர் அந்த மக்களோடு வாழ்ந்தவர் அவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் பதவியை துறப்பதற்கும் அவர் அண்ணாமலை நகரத்துக்கு அருகே இருந்த சி அந்த ஆதிதிராவிடர்கள் வாழ்ந்த பிரதேசத்து மக்களோடு அவர் நெருங்கிய தொடர்பு கொண்டு இரவு நேர பாடசாலைகளை ஒரு அமைத்து அந்த மாணவர்களுக்கு கல்வி கற்பித்து அதனால் நிர்வாகத்தோடு முரண்பட்ட அந்த தான் பதவியை விட்டு அவர் வெளியேறியவர் எனவே இவ்வாறு ஒரு ஒரு முற்போக்குவாதியாக அவர் வாழ்ந்தவர் அது மட்டுமல்ல இந்த வேதாந்தம் சித்தாந்தம் என்கின்ற சைவ சித்தாந்தத்துக்கும் வேதாந்தத்துக்கும் ராமகிருஷ்ண மிஷன் வேதாந்தத்தை உடையது சைவ சித்தாந்தத்தை உடையது எங்கள் சைவ சமயம் ஆனால் வேதாந்தத்தின் துறவியாக இருந்து கொண்டு அண்ணாமலை திருவண்ணாமலையில் நடைபெற்ற சைவ சித்தாந்த மாநாட்டுக்கு தலைமை வகிக்கின்றார் கண்டியில் நடைபெற்ற சைவ மகாசபை மாநாட்டுக்கு தலைமை வகிக்கின்றார் அதே போன்று யாழ்ப்பாணத்தில் இந்திய முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் முதலாவது கூட்டம் நடைபெறுகின்றது அந்த முதலாவது கூட்டத்தில் அங்கு சென்று முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தில் அவர் ஒரு அங்கு அந்த கூட்டத்தை செல்லுகின்றார் அவரை பிடித்து அவர் அங்கு ஒரு அங்கத்தவராக்குகின்றார்கள் இதைவிட யாழ்ப்பாணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மகாத்மா காந்தி யாழ்ப்பாணத்துக்கு வருகிற இந்த வேளையில் சுவாமி இந்து வாலிபர் சங்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்று மகாத்மா காந்தியை வரவேற்கின்ற பொறுப்பு சுவாமியிடம் ஒப்படைக்கப்படுகின்றது எனவே திறமை எங்கு அவர் 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 எல்லோராலும் போற்றப்பட்டவர் என்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு அடையாளம் அவர் அவரது திறமை ஒரு ஒரு துறை மட்டுமல்ல சமயம் அத்துடன் அவர் சிற்பன் ராமநாதனாலும் மிகவும் நேசிக்கப்பட்டு மரியாதைக்குரியவராக அவர் திகழ்ந்தவர் இலங்கையிலே உண்மையிலேயே நாங்கள் இலங்கையிலே அவர் முதல் பேராசிரியர் என்று சொல்லுகின்றோம் இலங்கையிலேயே ஒரு ஒரு பேராசிரியர் பரம்பரிய உருவாக்கிய பெருமைக்குரியவர் சுவாமி அவர்கள் இலங்கை பல்கலைக்கழகத்தில் முதலாவது பேராசிரியராக வருகின்றார் அவரை தொடர்ந்து அவர் பேராசிரியர் கணபதிப்புள்ளியை அவர் அவர் அண்ணா சுவாமி அவர்கள் மறைந்த பிறகு அவர் பொறுப்பேற்கின்றார் அவர் ஒரு இடத்தில் சொல்லுகின்றார் நான் நான் எனது பணி வித்தியாசமாக இருக்கின்றது நான் ஆய்வுகளில் ஏற்பட்டு ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன் நான் என்னை விட அண்ணாமலையில் கல்வி கே கற்ற எனக்கு நன்கு தெரிந்த கணபதி புள்ளி அவர்களை நீங்கள் அலையுங்கள் என்று சொல்லுகின்றார் ஆனால் சுவாமி அவர்கள் விடவில்லை பின்னால் ஒரு பேராசிரியர் பரம்பரையை உருவாக்குகின்றார் சுவாமி உருவாக்கிய அந்த பேராசிரியர் பரம்பரையைத்தான் எங்கள் மன்றத்தின் முதல் தலைவராக இருந்த அதே மண்ணில் பிறந்த பேராசிரியர் இளையதம்பி பாலசுந்தரம் அவர்களிலும் இன்று பேராசிரியராக திகழ்கின்றார் எனவே பேராசிரியர் கணவதி பிள்ளை பேராசிரியர் கைலாசபதி பேராசிரியர் வித்யானந்தன் பேராசிரியர் தனஞ்சய ராஜசிங்கம் பேராசிரியர் வித்யானந்தன் பேராசிரியர் சண்முகதாஸ் பேராசிரியர் என்று ஒரு பேராசிரியர் பரம்பரையே உருவாக்கிய ஒரு பெருமைக்குரியவர் இன்று இலங்கையில் நாங்கள் போற்றுகின்ற இந்த அறிஞர்கள் எல்லாம் சுவாமியின் வரிசையில் வந்தவர்கள் தான் எனவே இந்த இவ்வாறு சிறப்புகள் பெற்றவர் மற்றது இன்னமொரு இன்னமொரு சிறப்பு என்னவென்று சொன்னால் அவர் வந்து இந்த மதத்தையோ அல்லது மொத்தமாக அவர் தமிழை நேசித்தவர் மற்றது தமிழ் மக்களை நேசித்தவர் தமிழ் மக்களின் முடிவுக்காக அவர் தன்னால் என்ற த முழு உடல் பொருள் ஆவியை அர்ப்பணித்தவர் நான் பேராசிரியர் பரம்பரையை உருவாக்கிய மாதிரி அவர் தனக்கு பின்னால் ஒரு ஒரு சுவாமிகள் பரம்பரையும் உருவாக்கிய பெருமைக்குரியவர் தான் பிறந்த மண்ணில் தனக்கு பின்னால் நடராஜானந்தஜி என்று சொல்லி காரதிவை சேர்ந்தவரை அவர் சுவாமியாக்குகின்றார் மிஷன் துறாவியாக அவரை தொடர்ந்து மட்டக்களப்பு நகரத்துக்கு அண்மையில் இருந்த ஜீவானந்தா அவர்களை உருவாக்குகின்றார் அவரை தொடர்ந்து சுவாமி முத்துக்குமார் அவர்களை உருவாக்குகின்றார் எனவே அவர் பாருங்கள் சுவாமி சுவாமி பரம்பையை உருவாக்குகின்றார் பேராசிரியர் பரம்பை உருவாக்குகின்றார் கல்வி கல்வியாளரை உருவாக்குகின்றார் எழுத்தாளரை உருவாக்குகின்றார் இதைவிட இவர் ஒரு எழுத்தாளராக இருந்தவர் மூன்று பத்திரிகைகள் ராமகிருஷ்ண மிஷனின் மூன்று பத்திரிகைகள் ஒன்று ராமகிருஷ்ண விஜயம் விவேகானந்தன் மற்றது பிரபுத்துவ பாரதம் என்ற பத்திரிகை இதில் பிரபுத்துவ பாரதம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ந்த பத்திரிகை மற்ற இரண்டு இதழ்களும் தமிழில் வந்தது இவற்றின் ஆசிரியர்களாக இருந்து நிறையவே பணியாற்றி இருக்கின்றார் அதே போன்று கவிதை கங்கையில் விடுத்த ஓலை என்று சொல்லி தன்னோடு பணியாற்றிய ஒரு ஆசிரியர் நண்பர் இறைந்தபோது அவர் இமாலய பிரதேசத்தில் இருந்து கொண்டு கங்கை கதையை கரையில் இருந்து கொண்டு அவரது மரண வீட்டுக்கு வர முடியாது என்ற அந்த இயக்கத்தை அவர் ஒரு கவிதையாக எழுதி அதை அந்த கங்கையிலே அந்த ஓலையை விடுத்து அந்த அந்த ஓலை போய் அவர் ஒரு சேரட்டும் என்று சொல்லி எழுதின மாதிரியாதே ஒரு புத்தகமாக கவிதை தொகுதியாக வெளிவந்திருக்கின்றது எனவே இவ்வாறாக பல்வேறு பணிகளை செய்த ஒரு பெருமகன் பேரால் தான் நாங்கள் இந்த மன்றத்தை இங்கு அமைத்திருக்கின்றோம் இவ்வாறு சுவாமியை பற்றி பேசுவதாக இருந்தால் நிறையவே பேசிக்கொண்டே இருக்கலாம் தொடர்ந்து தலைவர் அவர்கள் பேசுவார் இப்பொழுது ம் ஆமாம் சொல்லுங்கள் மேலே பெருமையாக இருக்கின்றது அதாவது வந்து அடுத்த சந்தையினரெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் இப்படி ஒரு ஒரு மன்றம் இருந்து இருக்கின்ற படையினால்தான் அவருடைய செயல்பாடுகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருத்தல் அதையும் தாண்டி வந்து இந்த செயற்பாடுகளை நீங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இதில் பல விடயங்கள் சமகாலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இளைஞர்களுக்கு எல்லோருக்குமே தெரியுமோ என்பது ஒரு கல்விக்குறியான விடயங்கள் இந்த துறை சார்வு பகுதியிலேயே கல்வி கேட்பவர்கள் ஓரளவுக்கு அறிந்திருப்பார்கள் மற்றோர்கள் அவருடைய செயற்பாடுகள் தெரியும் ராமகேஷ்ண மிஷன் இருக்குது அப்படி எல்லா விடயங்களும் இருக்கின்றது என்று தெரியும் ஆனால் இதெல்லாம் உருவாக்கப்பட்டது நடைமுறைப்படுத்தப்பட்டது எவ்வாறு இந்த உருவாக்கத்தின் வரலாறுகள் எவ்வாறு உரு உருவானது என்பதெல்லாம் உங்களை போன்றவர்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளப்படும் போதுதான் மக்களுக்கு அந்த முழுமையான ஒரு தெளிவை அஹ் புரிந்து கொள்ளக்கூடிய இந்த விஷய இந்த இடத்துல சுவாமிகளை பற்றி இரண்டு ஆவணப்படங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன ஒன்று இலங்கையில் இலங்கையைச் சேர்ந்த வசந்தகுமார் ஜீவ ஜீவகன் என்பவர்களால் என்பர்கள முயற்சியில் ஒரு ஆவணப்படமும் இந்தியாவில் இருந்து இளங்கோவன் விரிவரையாளர் இளங்கோவன் அவர்களின் முயற்சியால் ஒரு ஆவணப்படம் உருவாகியிருக்கின்றது அதில் ரெண்டு விதமான அணு நோக்கங்கள் அணுகுமுறைகளில் அந்த ஆவணப்படம் அமைந்திருக்கின்றது அதை பார்ப்பதற்கு மிகவும் மனத்தை நெருடும்படியாக அந்த படங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன இதில் ஒரு ஆவணப்படத்தை பிரான்சில் நடைபெற்ற தமிழராட்சி மாநாட்டில் வெளியிட்டு பார்வையிட்டார்கள் அப்பொழுதுதான் சுவாமியின் அவரது பெருமைகளை அங்கிருந்து வந்த அறிஞ தமிழ் அறிஞர்கள் அறிந்து கொண்டார்கள் அங்கிருந்து வந்த யாழ்ப்பாண ஒரு பேராசிரியர் என்னுடன் கூறினார் நான் இப்போதான் சுவாமி விபிலானந்தரை பற்றி அறிந்தேன் நான் நாடு திரும்பியதும் எனது ஆராய்ச்சி அவரை பற்றியதாகத்தான் அமைக்கப் போகின்றது இப்படிப்பட்ட ஒரு மகான் எங்கள் மத்தியில் பிறந்தது எங்களுக்கு நாங்கள் செய்த புண்ணியம் என்று கூறினார் இப்படி பலவிதமான இப்படி என்ன இந்த கருத்துக்களை இப்படி என்ன ஒரு மன்றம் உருவாக்கி இந்த மன்றத்தின் மூலமாக அவருடைய நினைவுகளை அவருடைய உணர்வுகளை அவருடைய சேவைகளை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் நீங்கள் உங்கள் பணியை உருவாக்கி அவர் சம்பந்தமான விடயங்களை ஊடகங்கள் வாயிலாக மக்களோடு பகிர்ந்து கொள்ளப்படும் பொழுதுதான் அந்த ஆராய்ச்சிகள் உருவாக்கம் பெறும் மீண்டும் இந்த சம்பந்தமாக மற்றவர்களுக்கு பரிமாற வேண்டும் என்ற மற்ற கல்விமான்கள் அதற்குள் அந்த சம்பந்தப்பட்ட ஒரு பல்கலைக்கழகத்திலேயோ இல்லையோ பாடசாலையிலோ பயிற்றுவிக்கின்றவர்கள் இந்த விடயங்களையும் அதற்குள் உள்நுழைத்து மாணவர்களுக்கு தெளிவூட்டுவார்கள் ஆமா சுவாமியை பற்றி சொல்லுகின்ற போது இன்னொரு விடயத்தையும் சொல்ல வேண்டும் அவரது பன்மொழி புலமை சுவாமி அவர்கள் தமிழ் ஆங்கிலம் சமஸ்கிருதம் என்ற வடமொழி லத்தீன் சிங்களம் கிரேக்கம் போன்ற இந்த மொழிகளில் எல்லாம் பாண்டித்தியம் பெற்றவர் சுவாமி அவர்கள் நான் ஏற்கனவே கூறிய மாதிரி அவர் பெருமைகளில் இன்னமொரு பெருமை வந்து ஒரு இந்து மதத்தின் வேதாந்த சபையின் துறவியாக இருந்த சுவாமி அவர்கள் அவர் மரணித்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி சுவாமி அவர்கள் இந்த மண்ணை விட்டு பிரிந்தவர் அவரது உடல் இந்து சமய கிரியலின்படி எரிக்கப்பட வேண்டும் ஆனால் சுவாமி அவர்களின் உடல் எரிக்கப்படாமல் கரடி உப்பூடையில் அமைந்திருக்கின்ற விபுலானந்த மணிமண்டபத்துக்கு அருகே அவர் சமாதி இடப்பட்டு சமாதியில் அங்கு சுவாமியின் சமாதி இருக்கின்றது எனவே இந்த இவ்வாறான சிறப்புகள் மற்றது இன்னமறு விடயத்தை சொல்ல வேண்டும் ஒரு ஒரு இரண்டு பதவிகளை ஒரே காலத்தில் வைத்தவர் அதாவது ஒரு ராமகிருஷ்ண மிஷன் துறவியாக இருந்து கொண்டு இன்னொரு நிறுவனத்தில் வேலை செய்ய முடியாது ஆனால் இந்த அண்ணாமலை செட்டியார் அவரை பேராசிரியராக அழைக்கின்ற போது ராமகிருஷ்ண மிஷன் தனது விதியை சுவாமிக்காகவே தளர்த்தியது அந்த ஒரு அவர் சுவாமியாக இருந்து கொண்டு அவர் கல்விப்பணியை மாற்றலாம் என்று சொல்லி அந்த அந்த விதியை தளர்த்திய பெருமையும் சுவாமி தான் சாரும் அதோடு அவர் அங்கு தான் ஆரம்பத்தில் அவர் சம்பளம் வாங்குவதற்கு மறத்த போதும் ஆனால் தான் உருவாக்கிய சுவானந்தா வித்தியாலயத்துக்கு பா பாடசாலையில் கல்வி கற்கின்ற ஆசிரியர்களுக்கு பணம் சம்பளம் கொடுப்பதற்கு ஏனென்றால் இலங்கையில் முதல் பாடசாலைகள் அரசாங்க பாடசாலைகளும் தனியார் பாடசாலைகளாகவும் தான் இருந்தது எனவே அந்த தனியார் பாடசாலைகளில் ராமகிருஷ்ண மிஷன் பாடசாலையில் கல்வி போதிக்கின்ற ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுப்பது சங்கம்தான் கொடுக்க வேண்டும் மிஷன் தான் கொடுக்க வேண்டும் எனவே போதிய நிதி உதவி இல்லாத காரணத்தால் அவர் அந்த சம்பளத்தை எடுத்து இந்த ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுத்ததாக பின்னாளில் அவர் தானே எழுதியிருக்கின்றார் அது மட்டுமல்ல அவர் கல்வி காட்டிய பணிகள் என்று சொல்லக்கொள்ள அவர் ஒரு புதிய சிந்தனைவாதியாக அதாவது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அங்கே வித்துவான் கற்கை நெறியை உருவாக்குகின்றார் வித்துவான் கற்கை நெறி நேரடியாக பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகாமல் தமிழில் ஆர்வமுடையவர்களுக்கு தமிழ் பயிற்சப்பட்ட ஆசிரியர்களுக்காக உருவாக்கப்பட்டது அதே கற்கை நெறியை அவர் ம மற்ற இலங்கையில் பேராசிரியாக வருகின்ற போது இலங்கையில் உருவாக்குகின்றார் அந்த வித்வான் உங்களுக்கு தெரியும் தமிழ் வித்வான் எத்தனையோ வித்வான்கள் எங்கள் மத்தியில் இருந்து வரைந்தவர்கள் கிழக்கு மாகாணத்தில் வித்வான் ஜெபரத்னம் வித்வான் ஞான் ரத்னம் வித்வான் பூவால பிள்ளை பண்டிதர் பூவால பிள்ளை ப என்று பல்வேறு வித்வான்களை வடமாகாணத்திலும் நிறைய வித்வான்களை உருவாக்கிய பெருமையும் சுவாமி தான் அந்த வித்வான் கற்கினரையை அவர் பேராதனைவையும் கொழும்பிலும் உருவாக்கியவர் எனவே வித்வான் கற்கினரையை ஊடாக பல கல்விமான்களை உருவாக்கியவர் அது மட்டுமல்ல சுவானந்த அவர் இன்னொரு பணியை செய்தார் முதறிஞர் எஃப் எக்ஸி நடராஜா நடராஜா அவர் உட்பட பல்வேறு கந்தையா பண்டிதர் போன்றவர்களுக்கு பின்னாளில் பண்டித பட்டத்தை பெற்றுக்கொண்ட கொண்ட பிள்ளை பண்டிதர் போன்றவர்களை எல்லாம் வித்தியாலயத்தில் அவர் ஒரு ஒரு வித்வான் புலவர் வகுப்பை ஆரம்பித்தார் அந்த புலவர் வகுப்பில் தமிழ் இலக்கணம் வடமொழி சகலதையுமே தானே கற்பித்தார் அதே போன்று இன்னமொரு விடயம் சுவானந்தா வித்தியாலயத்தில் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட முஸ்லீம் மாணவர்களை அவர் அங்கு அங்கீகரித்தார் என்று சொல்லி வெள்ளிக்கிழமைகளில் அந்த மாணவர்கள் தொழுகை செய்வதற்காக வேண்டி அந்த தொழுகை நேரத்தையுமே பாடசாலையில் அமைத்துக் கொடுத்த பெருமைக்குரியவர் இந்த இடத்தில் சுவானந்தா சுவாமியால் அமைக்கப்பட்ட சுவானந்தா வித்தியாலயத்தில்தான் நானும் கல்வி பயிற்று க கல்வி கற்றவன் கல்வி கற்று இன்று சுவாமிக்கு இந்த கனடாவில் வந்து சுவாமி பேரால இருக்கின்ற இந்த மன்றத்துக்கு அம் நானும் ஒரு வங்கத்தவராக இருந்து சுவாமியின் பணிகளை பரப்புவதில் கிடைத்த ஒரு வாய்ப்பை ஒரு பெரு பெரும்போராகவே நான் கருதுகின்றேன் அது மட்டுமல்ல சுவாமி அவர்களுக்காக இலங்கை அரசாங்கம் அவரை அவரது நினைவு நாளில் ஜூலை பத்தொன்பதாம் தேதியை தேசிய வீர தினமாக தமிழ்திறன் தமிழ்திறன் போட்டிக்குரிய நாளாக பிரகடனப்படுத்தி இருக்கின்றது நூற்றாண்டு விழாவின் போது இலங்கை அரசாங்கம் அவருக்கு முத்திரை வெளியிட்டு அவரை கௌரவித்தது இதை பிரதேச அபிவிருத்தி அமைச்சராக இருந்த மண்டக்களப்பைச் சேர்ந்த செல்லையா ராஜதுரை அவர்கள் அவர் சுவாமியின் பேரால் விபுலானந்த இசை நடனக் கல்லூரியை உருவாக்கியிருக்கின்றார் இன்று அதே கிழக்கு பல்கலைக்கழகத்தோடு இணைக்கப்பட்டு விபலானந்த கற்கினரிகளாக அங்கு பல்வேறு இசைனின் சார்ந்த நடனம் சார்ந்த கலைஞர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் பீடம் என்று அமைக்கப்பட்டு அந்த நுண்கலைப் பீடத்தின் ஊடாகவும் சுவாமியினது பணிகள் என்று பல்வேறு மாணவர்கள் ஆய்வுகளை செய்து புது புதிய தகவல்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் எனவே கல்விக்காக அவர் நான் உங்களுக்கு தெரியும் கிழக்கு மாகாணம் அந்த புவியியல் நிலப்பரப்பை பார்த்தால் கிழக்கே வங்கக்கடலும் மேற்கே மட்டக்களப்பு வாவியும் அந்த இரண்டுக்கு நடுவாக செல்லுகின்ற ஒரு ஒரு நிலத்தொடரும் காணப்படுகின்றது இடையிடையே இந்த வாவிகள் கடலோடு கலக்குகின்ற கல்லடி பாலம் இன்று இருக்கின்ற கோட்ட க கோட்டக்கல்லாறு கல்லாறு கோசுவைகள் போன்ற இந்த தொடர்ச்சி இல்லாத ஒரு போக்குவரத்து இருந்த காலகட்டத்தில் அவர் படகின் ஊடாக மட்டக்களப்பு நகரத்துக்கு வந்து கல்வி கட்டித்தான் இந்த உறனான பணிகளை செய்தவர் என்ற அந்த வரலாறும் இங்கு சொல்லப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் சுவாமி அவர்கள் நான் எனது என்னது தந்தையார் கூறக்கூட கூட நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன் ஏன்னா கொக்கட்டிச்சோலையில் அவர் ராமகிருஷ்ணன் பாடசாலையை அமைக்க வருகின்ற போது ஒரு மணல் நிறைந்த ஒரு காட்டு பிரதேசத்துக்கூடாகத்தான் அவர் அவரை அழைத்து சென்றார்கள் அப்போது அவரை ஒரு அழைத்துச் செல்வதற்காக ஒரு மாட்டு வண்டியை கொண்டு வந்திருந்தார்கள் அவர் சுவாமி அதில் தான் வரவில்லை நான் உங்களோடு நடந்து வருகின்றேன் என்று சொல்லி தன் காலால் நடந்து சென்று அந்த பணியை ஆற்றியவர் உவனே இவ்வாறு தன்னை தியாகம் பண்ணித்தான் அவர் இந்த கிழக்கு மாகாணத்தில் ஒரு கல்வியில் ஒரு ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தி மகன் என்றால் அது மிகையாகாது பெருமையாக இருக்கின்றது ஆமா நிறைவாக ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா இல்லை இந்த இடத்துல எங்களுக்கு சுவாமியை பற்றிய இத்தனை விஷயங்களையும் ஆஹ் குமரகுரவிடமாகவும் என்னால் எனக்கு தெரிந்த விஷயங்களை நானும் கூறி உங்களுடன் பகந்து கொள்ள கிடைத்தவிட்டு நான் சந்தோஷ மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த இணைப்பில் மீண்டும் உங்களோட பேர்களையும் சொல்லிவிடுங்களேன் நீங்கள் என்னென்ன பொறுப்பில் இருக்கிறார்கள் இப்போது இவர் கணபதி பிள்ளை குமரகுரு இவர்கள் இவர் ஒரு எழுத்தாளர் ஒரு கவிஞர் ஒரு விறுவிறுவாளராக இருக்கின்றார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பிற கொழும்பு பல தமிழ் துறையில் இவர் பட்டதாரி வழி வந்தவர் இப்பொழுது எம்எஸ்சி எம்ஏ முடித்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் களத்தில் எம்ஏ முடித்து பழுது விடுவையாளராக கவிஞர் அங்கத்தவராகவும் இருக்கின்றார் எனது பெயர் வேல்காந்தியா புருஷோத்தமன் நான் இங்கு ஒரு கணக்கியல் ஒரு பட்டய கணக்காளராக சார்ட்டு அக்கவுண்டனாக எனது நிறுவனத்தை நடத்தி வருகின்றேன் அத்துடன் ஃபொரன்சிக் அக்கவுண்டனாகவும் நான் இங்கு கடமையாற்றுகின்றேன் அதாவது சட்டவியல் சட்ட கணக்கியல் வழக்கு மன்றங்களுக்கு சென்று சட்ட நிபுணத்துவத்தை கூறும் தொழில் அத்துடன் நான் எனது வரி சம்ப வருமான வரி சம்பந்தமான விதத்திலையும் நான் ஒரு நிபுணராக என் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் அதில் அதிலெல்லாம் கிடைக்கும் பெருமையை விட விவாலானந்த மன்றத்தின் ஒரு உறுப்பினராக தலைவராக அதில் பங்கேற்று பாடு உழைக்கும் ஒரு நன் நபராக இருப்பதுதான் எனக்கு அதிகம் பெருமை தருகின்றது அந்த இடத்தில் இளங்கோ எங்களை எங்களை அறிந்து எங்களுக்கு கௌரவித்து எங்களை அழைத்து உங்களுடன் எங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்வதற்காக இப்படி ஒரு அழகா அழகான சந்தர்ப்பத்தை தந்தது எங்களது மனத்துக்கு சந்தோஷம் சந்தோஷமாக இருக்கிறது எனது மன்றத்தின் சகல அங்கத்தவர்கள் சார்பிலும் அந்த மன்றத்தின் பொறுப்பாளர்களாக போற்ற சார்பிலும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதற்காக இந்த கிளைகள் அதிபர் நிர்வாகம் அதற்கான ஒரு களத்தை அமைத்து தந்து தந்திருக்கிறார்கள் ஒரு நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய வகையில் அந்த வகையிலே அவர்களுடைய அவர்களுக்கு தான் பெருமையை சேர வேண்டும் அவர்கள் ஒழுங்கமைத்து ஒரு வானொலியை இயங்குவதற்காக நிகழ்ச்சிகளை ஒழுங்கமைத்து அந்த நிகழ்ச்சியை தந்திருக்கிறார்கள் எனக்கு பெருமையாக இருக்கின்றது எப்பொழுதுமே எங்களுடைய சமூகத்தோடு ஊடகம் மிகவும் ஒரு நெருக்கமான உறவோடு சமூகத்தின் முன்னேற்ற பாதையிலேயும் சமூகத்தின் முன் நகர்வு நிகழ்ச்சியினரிலேயும் ஒன்றிணைந்து செயற்படுதல் என்பது ஒரு மிகவும் ஒரு பெருமையான நிகழ்வாக நாங்கள் கருதிக்கொள்கிறோம் நன்றி 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 வணக்கம்